இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு லெஜண்ட். 100 கோடியில பட்ஜெட் பண்ற பீஸ் படத்தையே பார்க்க மாட்டாங்க. அவெஞ்சர்ஸ் மூவியோட சூப்பரா இருந்தது. இந்த விக்ரமுக்கு அப்புறம் ஒரு 5 கேரக்டர் பண்ணாங்களே, அவங்களுக்கு அப்புறம் இவர் ஒரே கேரக்டர் எல்லாம் அள்ளி சாப்பிட்டு போயிட்டாப்ல. நாங்க தெய்வ செஞ்சு 120 ரூபா வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரோ ப்ரோ மூவி ப்ரோ ப்ரோ கரகரன்னு அறுத்துறாங்க ப்ரோ. நீ யாரா ப்ரோ? ப்ரோ 300 பாக்கலாம். உங்களுக்கு வீட்ல ஏசி இல்லனா இங்க வந்து தூங்கலாம். நீங்க ஏசில தூங்கலாம். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. படத்துல பாட்டு வந்துடா, பாட்டே படமா வந்துடான்னு தெரியல ப்ரோ. ஒரு நல்லா இருந்தது ப்ரோ படம். ப்ரோ படம் ஃபுல்லா பாட்டு ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு தலைவர் மிரட்டி விட்டாருல அவரு. படம் சமமாசா இருந்துச்சு. ஒரு 3 படத்துல ஒரு 2 பாட்டுல போயிருச்சு. ஒரு ஹவர் ரோபோ சங்க ஓட்டிட்டாப்புல லாஸ்ட்ல ஒரு வந்தாரு, இடையில வந்தாரு. அவெஞ்சர்ஸ் மூவியோட சூப்பரா இருந்தது. இந்த விக்ரமுக்கு அப்புறம் ஒரு 5 கேரக்டர் பண்ணாங்களே, அவங்களுக்கு அப்புறம் இவர் ஒரே கேரக்டர் எல்லாம் அள்ளி சாப்பிட்டு போயிட்டாப்புல. வேற லெவல் படம் மாசத்துல ப்ரோ. நந்தா பாத்தீங்களா? இந்தியன் ஒன்ல ரோபோ ரெடி பண்ண நந்தோம்ல, அந்த மாதிரிதான் இரு ப்ரோ. நந்தோ அந்த சிரிப்பா பாடுதா ப்ரோ. நல்லா இருக்கு காமெடி. நல்லா இருக்கு. அண்ணாச்சி படம் சூப்பர், வேற லெவல். சூப்பர் ப்ரோ படம். சூப்பர் ஒண்ணு சொல்றதுக்கு பாட்டு மட்டும் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு, பாட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா. டைலாக் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா பழைய படத்துல வர எம்ஜிஆர் படம் மாதிரியே கொஞ்சம் இந்த மக்களை காப்பாத்துறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பையனுக்கு கொஞ்சம் ஓட்டிடுவாங்க. மீம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. நல்லா இருக்கு படம். ஒரு தடவை பாக்கலாம் படம் பாக்கலாம். விவேக் சாரோட ரோல் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு மூவி. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதிகமா இருக்குன்னு பாட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் ஓகே தான் பாட்டு நல்லா இருந்தது. மூவி சூப்பரா இருந்துச்சு. படம் பாக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜுக்காக மியூசிக்காக படம் பார்க்க வந்தேன். படம் நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து செம்ம கிளாஸாக இருந்துச்சு. டான்ஸுமே ட்ரை பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பழைய எம்ஜிஆர் படம் மாதிரியே கொஞ்சம் கதை இருந்துச்சு. பட் படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். டி வேற லெவல் காமெடியா இருந்துச்சு. அவர் டான்ஸ்லாம் அப்ப எங்கெல்லாம் டான்ஸ் மாதிரி கத்துட்டாங்க வேற லெவல். இன்னொரு அடி பார்க்கலாம். படம் கதையில நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவர் ஆனா ஆக்டர் சொல்லுங்க ப்ரோ. விவேக் சார் வந்திருக்காரு. விவேக் சாருடைய கடைசி படம் நல்லா நடிச்சிருக்காரு. பயங்கரமா இருக்கு. மிஸ் பண்ணோம். பாக்கணும். படத்துல சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருக்கு. புது டைரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்களே, இந்த அது ரிலேட்டடா அவங்கள்ட்ட போயிட்டு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்லா நடிக்கலாம். இவர் வந்து நெக்ஸ்ட் மூவி பண்ணலாமா? பைசா இருக்குன்ட்டு கண்டுபிடி எதுவும் பண்ணுவேன். 100 கோடியில பட்ஜெட் பண்ற பீஸ் படத்தையே பார்க்க மாட்டாங்க.
இதெல்லாம் நெக்ஸ்ட் படம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கதை திரைக்கதை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த படத்துல திரைக்கதை தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் டான்ஸும் கொஞ்சம் டைலாக் டெலிவரியும் கொஞ்சம் சார் இம்ப்ரூவ் பண்ணார்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் வந்து கொஞ்சம் அனிமேட்டட் மாதிரி தெரியுது, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல அவர் வந்து ட்ரோல் பண்றவங்களுக்குனா வந்து வாழ்த்துக்கள்னு சொன்னாரு, அவர்கிட்ட காசு இருக்கு அவர் பண்றாரு, நல்லா தான் பண்ணிருக்காரு, அவர் ஒன்னும் மொக்கையான பண்ணல, நல்லா தான் ட்ரை பண்ணிருக்காரு, அவரு நல்லா வரணும், நெக்ஸ்ட் மூவி பண்ணணும். நான் சொல்லணும் சொல்லதான் பொருள் தான் வாங்குவேன், அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எஸ்பெஷலி ஃபார் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்காக வந்திருக்கேன், அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும், இவர் நெக்ஸ்ட் டைம் படம் பண்ணாலுமே ஹாரிஸ் ஜெயராஜோட பண்ணணும். ஏன்னா பிஜிஎம்னா வேற லெவல்ல இருக்கு, அந்த சரவணன் சரவடி சொல்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாடி வாசல் சாங்னா நிறைய பேர் வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து அந்த மொசலோ மொசலோ வந்து வேற லெவல். தேங்க்ஸ் ஃபார் ஹாரிஸ் ஜெயராஜ். என்னங்க இது, மனுஷன் கொண்டுட்டாங்க உண்மையாவே சொல்லணும், ட்ரோல் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு செம்மா ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்றாங்க. நிறைய பேர் லெவல் இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய பேர் வந்து குறையன்னு சொல்றாங்க. பாட்டு தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல, நம்ம காத்திருந்து பாக்கலாம்.